Good morning, children. Today we are going to see about the next part of the lesson, Heritage of India. In that, dancers. We are going to see about the dancers. Dancers are categorized or divided into two. One is, dancers are categorized into two, classical and folk dancers. Dancers and classical dancers. So dance வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாமா? That is classical and folk dancers. In the classical dances of India வந்து it differs in different parts of our country. ஒவ்வொரு places-லயும் ஒவ்வொரு classical dancers இந்தியாவில் இருக்கு. So what they will do, the feature, main feature of this dance, in the feature of the dance is that dancers use various hand gestures. Gestures or mudras during their performance. During the performances, என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட முக்கியமான அம்சம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த டான்ஸ்ல டான்ஸ் ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, கையில விதவிதமான சைகைகள் பண்ணி முத்ராஸ் முத்திரைகள் காமிச்சு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் இதோட முக்கியமான ஒரு அம்சம், ஃபீச்சர் ஆஃப் த டான்ஸ். இந்த டான்ஸ் எப்படி பண்ணுவாங்க, டான்சர்ஸ் தே யூஸ் தி ஹேண்ட் கெஸ்ட், கையால சைகைகள் பண்ணி முத்ராஸ் முத்திரைகள் செஞ்சு இந்த டான்ஸை ஆடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் 7 இருக்கு நம்ம இந்தியாவில், மேஜர் தட் கிளாசிக்கல்ஸ். தேர் ஆர் 7 மேஜர் கிளாசிக்கல் டான்சஸ். வாட் ஆர் தே? ஒன் பை ஒன் வி ஆர் கோயிங் டு சி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பரதநாட்டியம். The next one is Odissi. Third one is Kuchipudi. Fourth one is Kathakali. Fifth, Kathak. And sixth one is Manipuri. And seventh one is Mohini Attam. So these are the 7 major classical dances of India. So first dances divided into, categorized into two children. One is the classical dance, one is the folk dance. The classical dances, the most important thing is to do with the hands and the hands. Mudras பண்ணி, முத்ராஸ்னா முத்திரைகள். இப்படி போற பரதநாட்டியமுக்கு நமக்கு இப்படி அப்படிலாம் செய்யறோம்ல, அதுதான் முத்ராஸ். ஸோ அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கிளாசிக்கல் டான்சஸ்ல. ஸோ இந்த கிளாசிக்கல் டான்சஸ் 7 மேஜர் கிளாசிக்கல் டான்சஸ் இருக்கு இந்தியாவில். தட் இஸ் பரதநாட்டியம், ஒடிஷி, குச்சிப்புடி, கதக்கலி, கதக், மணிப்பூரி அண்ட் மோகினி ஆட்டம்ஸ். வி ஆர் கோயிங் டு சி ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி பரத நாட்டியம். பரதநாட்டியம், சோ இந்த பரதநாட்டியம் இஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் டான்ஸ் டிராமா. இது என்னதுமா, இட்ஸ் அ டான்ஸ் டிராமா. வேர் இட் ஒரிஜினேட் ஃப்ரம், இட் ஒரிஜினேட் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூர் இன் தமிழ்நாடு. ஓகே, TNS தமிழ்நாடு. ஸோ நம்ம இந்த டான்ஸ் எங்கே வந்து ஒரிஜினேட் ஆச்சுன்னா, இன் தஞ்சாவூர் இன் தமிழ்நாடு. இந்த டான்ஸை வந்து எங்கே டெவலப் ஆச்சு, த டான்ஸ் தட் இஸ் டெவலப்ட் இன் டெம்பிள்ஸ் அண்ட் கோர்ட்ஸ்.
coasts of South India. அப்படின்னா என்னமா மீனிங்க? இந்த டான்ஸ் முதல்ல முதல்ல எங்க வந்து அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆட ஆரம்பிச்சாங்கன்னா, கோயில்கள்லையும், அப்புறம் ராஜாக்களோட சவுத் இந்தியாவில் இருக்க ராஜாக்களோட அரசவைகள்லையும் தான் முதல்ல இந்த பரதநாட்டியமே ஆட ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் வாட் அபவுட் தி பரதநாட்டியம். திஸ் இஸ் அ டான்ஸ் டிராமா. இது எந்த ஊர்ல ஸ்டார்ட் ஆச்சு? தஞ்சாவூர்ல. இட் இஸ் இன் தமிழ்நாடு. ஸோ திஸ் டான்ஸ் டெவலப்ட் இன் டெம்பிள்ஸ். டெம்பிள்ஸ்லயும் கோர்ட் ஆஃப் சவுத் இந்தியாலையும் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. தென் வில் சி அபவுட் நெக்ஸ்ட் இஸ் ஒடிசி. What is that? Odissi. Odissi is one of the oldest classical dance. Oldest classical dance of India. நம்ம இந்தியாவோட ஒரு important oldest classical dance. Where it's originate from? It's originate from Odisha. Okay, where it originates? It's originate from engama idu vandu aarambamaachu Odisha la da. So it started in the as the temple dance. It started as the temple dance in Jagannath temple in பூரிங்கிற ஒரு பிளேஸ்ல, ஒடிசால பூரிங்கிற ஒரு பிளேஸ்ல ஜெகநாத் டெம்பிள் ஃபேமஸ் டெம்பிள் இஸ். அந்த தேரோட்டம் வந்து நம்ம ஊர்ல எப்படி இந்த ஆணி தேரோட்டம் ஃபேமஸோ அது மாதிரி இந்த பூரியில ஜெகநாத் டெம்பிள் இஸ் ஆல் ஓவர் இண்டியா. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் டெம்பிள். அதோட அந்த தேரோட்டமும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த ஜெகநாத் டெம்பிள்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் இன் பூரி. இது எதுக்காக இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, to dedicate this to Lord Shiva. Lord Shivaukaga da inda dance ye avanga perform pannanga. Ida and Lord Kadavul Sivanukaga inda dance arpanichanga. This is dedicated to Lord Shiva. So this is about the dance, Odissi classical dance. It's a oldest classical dance of India. Where it's originate, where it starts from Odisha's. And it started as the temple dance. First of the temple dance, Jagannath temple la Puri la ulla and the koil la da start pannanga. And it, what it's dedicated? It is dedicated to Lord Shiva. Kadavul kaga, kadavul Sivan kaga and the dance arpanichanga. Then next is about the third one. Kuchi Pudi. ஸோ இந்த குச்சிப்புடிங்கிறது இந்த டான்ஸுக்கு, இந்த கிளாசிக்கல் டான்ஸ்க்கு ஏன் நேம் வந்துச்சுன்னா, திஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் அ வில்லேஜ் குச்சிப்புடி இன் ஆந்திர பிரதேஷ். வில்லேஜ் ஆஃப் குச்சிப்புடி இன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ். So, where it starts from this dance, village of Kuchipudi, and that is in Andhra Pradesh. Inga da inda Kuchipudi dance vandu start aachi. So, inda village la, Kuchipudi ingra inda village la, idu start pannanala. So, it got the name, that classical dance got its name, Kuchipudi. So, in earlier times la enna pannanga, in earlier times, this dance was only performed by dancers in temples. முதல்ல இந்த டான்ஸை வந்து கோயில்ல தான் வந்து ஆடுனாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க டான்சர்ஸ். எந்த சமயத்துல? டியூரிங் religious during religious festivals and auspicious occasions. So eppala inda dance perform pannangama, odu religious madha vizhakkalla
மற்றும் ஒரு நல்ல நாட்கள்ல வந்து கோயில்ல இந்த டான்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் குச்சிப்புடி. குச்சிப்புடிங்கிற நேம் எதனால வந்து, இது குச்சிப்புடிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனாலதான் இட் காட் இட்ஸ் நேம் அண்ட் தட் வில்லேஜஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ ஏர்லியர் டைம்ல இந்த டான்ஸ் வந்து ஒன்லி பெர்ஃபார்ம் பை த டான்சர்ஸ் இந்த டெம்பிள்ல தான் அதை ஆடினாங்க. முக்கியமான நல்ல நாட்கள்லையும் மத திருவிழா நாட்கள்லையும் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. திஸ் இஸ் அபவுட் தி குச்சிப்புடி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வந்து கதக்களி. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி கதக்களி. ஸோ இந்த வந்து இட்ஸ் ஒரிஜினேட், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் கேரளா. இது எங்கம்மா ஆரம்பிச்சது, கேரளாவில் தான் இந்த டான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. And it is known for elaborate makeup and costumes. Okay, it is known for the elaborate makeup and costumes of the performance. So இது ரொம்ப ஃபேமஸா என்னன்னா, இந்த டான்ஸ்ல ரொம்ப அழகா கலைநுட்பத்தோட மேக்கப் பண்ணியிருப்பாங்களாம். அவங்களோட அந்த காஸ்டியூம்ஸும் எப்படி இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க கதகளி பாத்தீங்கன்னா, இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா, யூ மைட் ஹவ் சீன் ஹவு தே ட்ரெஸ்ட் அப் வெல். அவங்க மேக்கப்பும் அவங்களோட அந்த காஸ்டியூம்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களோடது ரொம்ப எலாபரேட்டாக, ரொம்ப நுட்பமாக, ரொம்ப அழகாக கலைநுட்பத்தோடு இருக்குமா. அதனால தான் இந்த டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் எலாபரேட் மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ் ஆஃப் தி பெர்ஃபார்மர்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் வென் தே வில் பெர்ஃபார்ம் த டான்சர்ஸ் என்ஆக்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ராமாயணா and Mahabharata. So எதுல இருந்து ஸ்டோரிஸ், மகாபாரதத்திலையும் ராமாயணம் உள்ள கதைகளை தான் அவங்க டான்ஸா இந்த கதகளியில ஆடுவாங்க. So இந்த கதகளி where it starts from children, it starts from Kerala and it is known for its elaborate, ரொம்ப கலைநுட்பமா அவங்க காஸ்டியூமையும் மேக்கப்பையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த டான்ஸில். ஸோ அந்த டான்ஸில் என்ன மாதிரிலாம் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, த ஸ்டோரிஸ் ஃப்ரம் ராமாயணா அண்ட் மகாபாரதத்துலேருந்து கதைகளை வச்சு இந்த டான்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி கதக். வில் சி அபவுட் கதக். இந்த கதக் இட்ஸ் ஃப்ரம் தி நார்த் இந்தியா. இந்த கிளாசிக்கல் டான்ஸ் இட்ஸ் ஃப்ரம் North India. So, in the Kathak abdingra word, the word Kathak is derived from the word Katha, which means Art of Storytelling. So, in the North India, there is a classical dance, Uruvana classical dance. In the Kathak, in the word derived from word Katha, Kathak in the word is derived from the word Katha. Kathana enna na, Art of Storytelling. Kathai sollakudiya oru கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட்ஸ் அ மீனிங் ஆஃப் கதக். இந்த கதக்ல எது யாரை பற்றி சொல்லி பெர்ஃபார்ம் டான்ஸ் பண்ணுவாங்கன்னா, த டேல்ஸ் ஆஃப் ராதா அண்ட் கிருஷ்ணா அண்ட் அதர் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ். மித்தலாஜிக்கல்
இது வந்து ராதா கிருஷ்ணரை பத்தி ஸ்டோரிஸ் அவங்கள பத்தி டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கள பத்தி கதைகளை பத்தி தான் டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல புராண கதைகள் மித்தலாஜிக்கல், ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி மித்தலாஜிக்கல் ஸ்டோரி புராண கதைகளை வச்சு பேஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் பண்றது எப்படி என்ன பண்ணுவாங்களா, கைகளை யூஸ் பண்ணி, கெஸ்டர் யூஸ் பண்ணி, கெஸ்டர் கையோட அசைவுகளை வச்சும் காலில் வந்து ஒரு சத்தத்தை எழுப்பியும் சுத்தியும் அழகான முக பாவனைகள் செஞ்சும் இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி? த்ரூ gestures, gestures, rhythmic, rhythmic for the rhythmic koda aduvanga, then facial, facial expression, expressions and spins. So eppadi la da perform panni pa inda dance aduvanga eppadi la through gesture, hands மூலமா சைகை பண்ணி, rhythmic, rhythmic காலில் வந்து footwork, footwork காலில் ஒரு சத்தத்தை எழுப்பி, and facial முகத்தில் ஒரு அழகான முக பாவனை செஞ்சு சுத்தி ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குமா இந்த கதக். கதக் where it starts from children, it start from நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த கதக் அப்படிங்கிற வேர்டு. கதாங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. அந்த கதாங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னா, இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி, கதை சொல்கிற ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இந்த டான்ஸ் முக்கியமாக எதை பற்றி இருக்கும்னா, கதைகள், ராதாகிருஷ்ணன் பற்ற கதைகளும் மற்ற புராண கதைகளையும் தான் இந்த மாதிரி பாவனைகள்லாம் செஞ்சு இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அபவுட் த கதக். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த மணிப்பூரி. நெக்ஸ்ட் அபவுட் மணிப்பூரி. சோ மணிப்பூரி நேம் இட் செல்ஃப் யூ நோ வேர் இட் கம்ஸ் ஃப்ரம், மணிப்பூர் ஃப்ரம் விச் ஸ்டேட்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மணிப்பூர். இதுலயும் எந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டோரி ஃப்ரம் கிருஷ்ணா. Okay, this depict the story of Krishna. Story of Krishna landa and the story vechu da in the dance vanda perform panvanga. In the dance perform pannamoda adu kuda pung and cymbals or music instrument accompany this dance form. இந்த டான்ஸ் ஆடும்போது இது கூட ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிப்பாங்க, அது கூட சேர்ந்து அது தாளத்துக்கேற்ப இந்த டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னா, தட் இஸ் புங். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் புங்? PUNG, புங் அண்ட் சிம்பல்ஸ், CYMBALS, சிம்பல்ஸ். இந்த மாதிரி இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த டான்ஸ் ஆடும்போது வாசிப்பாங்க, அது கூட சேர்ந்து கிருஷ்ணரோட கதைகளை உங்க டான்ஸா ஆடி காமிப்பாங்க. திஸ் இஸ் அபவுட் தட் மணிப்பூரி. தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் இட் இஸ் ஆல்சோ ஒரிஜினேட்டட் ஃப்ரம் கேரளா. ஸோ இந்த மோகினி ஆட்டங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா, டான்ஸ். திஸ் இஸ் மோகினி மீன்ஸ் மோகினி ஆட்டம் மீன்ஸ் டான்ஸ் ஆஃப் என்சாண்ட்ரஸ். அப்படின்னா இந்த என்சாண்ட்ரஸ்க்கு என்னதான் சொல்லுவாங்கன்னா, மாந்திரீகர்களின், மந்திரவாதிகள் சொல்லுவாங்க, மாந்திரீகர்களின் நடனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இந்த டான்ஸ் ஆஃப் என்சாண்ட்ரஸ். ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் கேரளா. ஸோ இந்த மோகினி ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, டான்ஸ் ஆஃப் என்சாண்ட்ரஸ். தோ திஸ் டான்சர்ஸ் express their love and devotion to Lord Mahavishnu through gestures of hands
fingers. So, இது யாருக்காக இந்த டான்ஸர் இந்த மோகினியாட்டம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, தன்னோட இந்த மகாவிஷ்ணுங்கிற கடவுளுக்கு தன்னோட பக்தியையும் அன்பையும் அவங்க காட்டுறதுக்காக தான் இந்த டான்ஸர் மோகினி ஆட்டம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி தன்னோட கைகளை அசைச்சு தன் ஃபிங்கர்ஸ் அசைச்சு தான் இந்த டான்ஸர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அபவுட் தி கிளாசிக்கல் டான்சர்ஸ் வி ஹாவ் சீன். நவ் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த ஃபோக் டான்சர்ஸ். Important folk dances are Bihu. Next is the Gidda, Garba, Kummi. These are folk dances performed in India. So Bihu, Gidda, Kerala, sorry, Garba and Kummi. These are all the folk dances of the India. So, in the folk dances, la, when they will perform children, in the mari occasions, la, idu vandu aaduvaangna, main is to invite the new season, the arrival of new season. Oru season mudichi innor season varapodu appadina adha sandoshatha therivikkaradhukaga indha dance perform pannuvaanga. Illa the birth of a child. Birth of a child. குழந்தை பிறக்கும் போது அந்த விசேஷங்கள்ல இதை பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் குட் ஹார்வெஸ்ட், நல்ல ஒரு விளைச்சல் கிடைச்சா அந்த சந்தோஷத்துல இந்த டான்ஸ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல ஃபார் த ஃபெஸ்டிவல், பண்டிகைகள்லாம் கொண்டாடுறப்பவும் இந்த ஃபோக் டான்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வென் தே வில் பெர்ஃபார்ம் தீஸ் டான்சஸ் டூ த அரைவல் ஆஃப் நியூ சீசன், பர்த் ஆஃப் அ சைல்ட், குட் ஹார்வெஸ்ட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், தே பெர்ஃபார்ம் தீஸ் டைப் ஆஃப் ஃபோக் டான்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி பிஹு. வாட் இஸ் தட் பிஹு? பிஹு இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் அசாம். அசாமோட இது ஃபோக் டான்ஸ். ஓகே, இது எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, டு வெல்கம் the harvest season. Harvest season ah welcome pandrathukaga da indha dance avanga folk dance aaduvaanga. Appo they will wear a traditional dress. Enna maadhiri paramparaya traditional dress wear panvaanga? Traditional dress wear panni andha dance perform பண்ணுவாங்க. This is about the Bihu. Bihuங்கிறது அசாமில் உள்ள அந்த ஃபோக் டான்ஸ். எதுக்காக ஆடுவாங்க? ஹார்வெஸ்ட் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக. So that time they'll wear traditional dress and perform the dance. So அந்த பாரம்பரிய உடைகளை அணிந்து டான்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. This is about Bihu. Next is about the Gidda. Gidda ங்கற டான்ஸ், this is a rhythmic dance. அது ஒரு அழகா தாளத்தோட ஆடுற டான்ஸ். Rhythmic dance. Okay, யார் ஆடுவாங்க? By women in Punjab. பஞ்சாப்ல இருக்க விமன்ஸ், they will perform this rhythmic dance. On when? எப்ப ஆடுவாங்க? On weddings. Weddingலையும் and festivals அப்பையும் இதை ஆடுவாங்க, perform பண்ணுவாங்க. So, folk dance, Gidda is a rhythmic dance. தாளத்தோட ஆடுற ஒரு டான்ஸ். பஞ்சாப்ல இருக்க விமன்ஸ், they used to perform this dance on when? On wedding and festivals. And in Gidda, வந்து women, in Gidda, women enact verses from called balis, bolis, a dance. இது ஒரு போலீஸ்ங்கிறது ஒரு ஃபோக் போயம். என்னதுமா இருந்தது? இட்ஸ் அ ஃபோக் போயம், கிராமிய பாடல். இந்த பாடலை வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் அப்படிங்கிற ஒரு கிராமிய பாடல்லேருந்து சில வரிகளை எடுத்து அதை பாடி அதோடு கூட டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் என்னது? கிட்டா. கிட்டா மீன்ஸ் அ ரிதமிக் டான்ஸ். என்னமா? இட்ஸ் அ ரிதமிக் டான்ஸ். தாளத்தோடு ஆடக்கூடியது.
விமன் பஞ்சாப்ல இருக்க விமன்ஸ் தே யூஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆன் வெட்டிங் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஸோ த கிட்டா விமன் இன் திஸ் டான்ஸ் தே வில் என்ன நடிச்சு காட்டுவாங்க த வர்சஸ் போலீஸ்ங்கிற ஒரு ஃபோக் போயம்ல வர்சஸ் எடுத்து தே வில் பெர்ஃபார்ம் த டான்ஸ் தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி கார்பா 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 இட்ஸ் அ பாப்புலர் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் குஜராத் குஜராத்தில் உள்ள ஒரு ஃபோக் டான்ஸு இது எப்போ டான்ஸ் பண்ணுவாங்கன்னா நவராத்திரி திஸ் டான்ஸ் வில் பி பெர்ஃபார்ம் டியூரிங் நவராத்திரி நவராத்திரியில் கொலுலாம் நம்ம எப்போனா அந்த சமயம்லாம் என்ன ஆடுவாங்க இந்த டான்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டு வர்ஷிப் யாரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு காடஸ் goddess durga goddess durga va vande valipadrathukaga inda dance navaratri appo avanga aaduvanga that is garba garba gujarat senda dance popular folk dance during when they will perform during the navaratri edukaga to worship the goddess durga that time they will wear people wear என்ன மாதிரி அழகான dresses they wear colorful embroidered and traditional dress so people during this they wear colorful embroidered and traditional dress during the when they performing the dance பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ரொம்ப அழகான embroidery பண்ண கலர்ஃபுல்லா பாரம்பரிய உடைய அணிஞ்சுதான் அவங்க டான்ஸ் பண்ணுவாங்களாம் ஸோ திஸ் ஃபோக் டான்ஸ் கார்பா இட்ஸ் வில் ரிலாங்ஸ் டு குஜராத் வென் தே வில் பெர்ஃபார்ம் திஸ் டான்ஸ் டியூரிங் தி நவராத்திரி நவராத்திரி அப்போ இதை ஆடுவாங்க காடஸஸ் துர்காவை வழிபடுறதுக்காக இந்த டான்ஸ் ஆடுவாங்க அண்ட் பீப்புள் வேர் கலர்ஃபுல் ட்ரெஸ் எம்ப்ராய்டர்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணி தே வில் பெர்ஃபார்ம் திஸ் டான்ஸ் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி What does? Kumi. That is our dance. Okay, it is a folk dance of Tamil Nadu. Who performed this? Tribal women. So, tribal women vandu perform pannuvanga. Eppo andha dance aaduvanga? During the festivals. Harvest festival. Illa temples. Temples and harvest festivals. அப்போ இந்த டான்ஸா தமிழ்நாட்டில் உள்ள இந்த கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க இந்த கும்மி எப்பமா இந்த கும்மி தட் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு ஸோ யார் ஆடுவாங்க ட்ரைபல் விமன்ஸ் தே வில் பெர்ஃபார்ம் திஸ் கும்மி வேர் தே வில் டூ இட் இன் டெம்பிள்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தே வில் பெர்ஃபார்ம் திஸ் கும்மி நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் We have many other folk dancers in India. For example, Lavani. This dance is belong to Maharashtra. And next one is Chau. This to West Bengal. And third one is Kalbelia. Kalbelia. This is Rajasthan. Kud Dandi Nach of Jammu and Kashmir. Jammu and Kashmir. And another one is Kinauri. Kinauri Nati of Himachal Pradesh. These are also another kind of folk dance. These are the other kind of folk dances of India. So India la irukka matha type of folk dances that is Lavani. This belongs to Maharashtra.
Chauf to West Bengal, Kalbelia from Rajasthan, and Kutdandina, Jammu and Kashmir, and Kinauri Nati, Himachal Pradesh. These are also other type of folk dances that belongs to India. So, I think you have understood the concept, children. We have seen dances today, classical dance and folk dance. What are the classical dance? We have seen Bharatanatyam, Odissi, Kuchipudi, Mohiniyattam, so many. And then we have seen about the folk dances, that is Bihu, Gidda, Garba, Kummi. Apart from that, we have many other folk dances, that is Lavni, Chav, Kalbelia, Kuddandina, and Kinauri Nati. I hope you have understood the concept today. I'll give you the assignment. Learn the classical dances. Thank you, children. Have a nice day.